அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய காதலடி நீ எனக்கு, வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் நேரத்தோடு கொடுக்க முடியல, கொஞ்சம் டிலேவே தான் கொடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயினாகவும் இருக்கிறதுனால ரெண்டு எபிசோடு இன்றைக்கி போட முடியலை. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன், இல்லைனா வெனஸ்டே தான் கொடுக்க முடியும் என்னால். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புரிஞ்சுக்கோங்க. எனக்கு படிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ தேங்க்யூ, நீங்கள் புரிஞ்சுக்கிங்கன்ற நம்பிக்கையோடு. பாய். அத்தியாயம் 9. சாருவும் ஸ்ரீமதியும் அமர்ந்து படித்து கொண்டிருந்த போது கௌதம் அங்கே வந்தான். சாரு நாசுக்காக அங்கிருந்து எழுந்து சென்று விட அவள் அருகில் அமர்ந்தவன், ஸ்ரீ நாளையோட உன்னோட எக்ஸாம்ஸ்லாம் முடியுது, நீ என்னைக்கு கிளம்ப போகிற என்று கேட்டான். இது கடைசி வருஷம், அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு வாரம் தங்கியிருந்துட்டு அப்புறமா வரேன்னு அம்மா கிட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கியிருக்கேன் என்றாள். எனக்கும் இன்னும் ஒரு 10 நாளில் ட்ரைனிங் ஒன்றுக்காக வெளியூர் போக வேண்டியிருக்கும் போல் தெரியுது. வர எப்படியும் 2 மாதம் ஆகும். போயிட்டு வந்த பிறகு தான் அப்பா அம்மா கிட்ட நம்ம பற்றி பேச போகிறேன் என்றான். நானும் ஊருக்கு போய் அம்மா கிட்ட சொல்லலான்னு இருக்கேன், ஆனால் என்னவோ தெரியல, 2 நாளாக எனக்கு மனசே சரியில்லை ராம், என்னவோ நடக்க போதுன்னு தோணுது என்றவளை கையை பிடித்து ஆறுதலாக அழுத்தி கொடுத்தான். தைரியமாக இருக்கு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி ஸ்ரீ, நீ படி, நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு அவன் கிளம்பி சென்றான். மறுநாள் பரீட்சைகள் முடித்துவிட்டு வந்தவள் என்னவோ சோர்வாகவே காணப்பட்டாள். அன்று மாலை வேலை இருப்பதால் தன்னால் வர முடியாது என்று கௌதமும் ஃபோன் செய்து சொல்லியிருந்தான். அன்றிரவு தூக்கமும் சரியாக இல்லாமல் தவித்தவள் மறுநாள் காலையில், சாரு எனக்கு என்னவோ மனசே சரியில்லை, நான் ஊருக்கு கிளம்புறேன் என்றாள். என்ன மதி, எல்லாரும் ஒரு வாரம் கழித்து தானே போகிறதா சொல்லியிருந்தோம், இப்போது நீ கிளம்புறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்று வருத்தத்துடன் கேட்டாள். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல சாரு, உடனே எனக்கு ஊருக்கு போகணும் போல இருக்குது, நான் இன்றைக்கி கிளம்புறேன் என்றமல் கௌதமிற்கு ஃபோன் செய்து சொன்னாள். மாலையில் தான் முடிந்த அளவிற்கு விரைவாக வருவதாக சொல்லி அவன் ஃபோனை வைத்தான். கௌதம் வீட்டிற்கு வந்தபோது அவள் தன் உடைகளை எடுத்து பேக்கில் அடுக்கி கொண்டிருந்தாள். அவளது வாடிய முகத்தை கண்டதும் அவளை தன் மீது சாய்த்து அவளது வாட்டத்திற்கான காரணம் என்ன என்று கேட்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கு தடை போட்டான். ஸ்ரீ என்ன, உண்மையாகவே கிளம்புறியா, ஏன் உன் முகம் இவ்வளோ வாடி போயிருக்கு என்று ஆறுதலாக கேட்டான். அவனை கண்டதும் முட்டவிழும் மலராக மெல்ல புன்னகை பூத்த முகத்துடன் சொல்ல முயன்றாலும் அவளது புன்னகை முழுமை பெறாமலே சோர்வுடன் நின்றது. தெரியலராம், என்னவோ உடனே ஊருக்கு போன போல இருக்குது, காலையில் அம்மா கிட்ட ஃபோன் செஞ்சு பேசினேன், ஆனாலும் நேராக போய் பார்த்தது தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் என்றாள். மனம் முழுவதும் நிம்மதி இல்லாமல் இருப்பது அவளது முகத்தை பார்த்தே புரிந்து கொண்டவன் தன் சுயநலத்திற்காக அவளை மேலும் தங்க வற்புறுத்துவது சரியில்லை என்று எண்ணிக்கொண்டான். எந்த பிரச்சனையும் இருக்காது, தைரியமாக இரு, கிளம்பிட்டியா, நானே கொண்டு போய் விடுறேன் என்று அவளை அழைத்து சென்றான். பஸ் கிளம்பும் நேரம் அப்போது தான் நினைவு வந்தவளாக அவள் தனது கழுத்தில் இருந்த செயினை கழற்றி அவனிடம் கொடுத்தாள். அவளையும் செயினையும் மாறி மாறி பார்த்தவன் அவளது கண்களில் தன்னை தவறாக எண்ண வேண்டாம் என்று தெரிந்த கெஞ்சலை கவனித்து ஒரு பெருமூச்சுடன் எதுவும் சொல்லாமல் செயினை வாங்கி கொண்டான். பஸ் ஹாரன் ஒலி கேட்டதும், பஸ் கிளம்ப போகுது, நீ ஏறு ஸ்ரீ, வீட்டுக்கு போய் சேர்ந்ததோ ஃபோன் மட்டும் பண்ணு பத்திரம், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமே என்னோடய வீட்டில் பேசுகிறேன் என்றான். வரேன்றாம், எப்படியும் மார்க் லிஸ்ட் வாங்க வருவேன், அப்போ பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டு தன் சீட்டில் அமர்ந்ததும் பஸ் புறப்படவும் சரியாக இருந்தது. தனது கண்ணில் இருந்து அவன் மறையும் வரை இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர். தனது உயிரில் பாதி தன்னை பிரிந்து செல்வதை போன்ற கவலையும் கண்களில் ஒரு ஏக்கமும் படர பேருந்து கண்ணிலிருந்து மறையும் வரை ஜன்னல் வழியாக தெரிந்த அவளது முகத்தையே நினைத்தபடி வீடு வந்து சேர்ந்தான் அவன். ஊருக்கு சென்று சேர்ந்ததும் தான் பத்திரமாக வந்து சேர்ந்து விட்டதாக பேருந்து நிலையத்திலிருந்தே அவனுக்கு ஃபோன் செய்து சொன்னாள். ஆனால் அதன் பிறகு அவளிடமிருந்து ஒரு முறை கூட ஃபோன் வரவில்லை. சாருவும் படிப்பு முடிந்ததும் தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டாள். கௌதமும் வேலை விஷயமாக 2 மாதம் வெளியூர் கிளம்பி சென்றான். ஃபோன் மூலமாக தனது பெற்றோரிடம் மெல்ல விஷயத்தை சொன்னான். அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்துவிட அவள் சென்னை வரும்போது அவர்களுக்கு தகவல் சொல்வதாகவும் மற்ற அனைத்து விஷயங்களையும் நேரில் சொல்வதாகவும் சொன்னான். சாருவும் மார்க் லிஸ்ட் வாங்குவதற்காகவும் மேற்படிப்பில் சேர்வதற்காகவும் சென்னை வந்திருந்தாள். ஒரு நாள் சிவா வீட்டிற்கு ஃபோன் செய்த கௌதம் அவளிடம் பேசினான். சாரு ஸ்ரீ வந்தாளா, இல்லை ஃபோனாவது செஞ்சாளா என கேட்டான். இல்லையண்ணா, அவள் வரவும் இல்லை, ஃபோனும் பண்ணலை. நானும் ஊர்லேருந்து 2 முறை ஃபோன் பண்ணேன், ஆனால் அவள் ஃபோனையே எடுக்கலை, ரிங் மட்டும் போயிட்டே இருந்தது. சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பா, இங்கே வரும்போது பார்த்துக்கலான்னு நினச்சேன் என்றான்.
கௌதமிற்கோ தன்னால் தான் நேரடியாக ஃபோன் செய்து பேச முடியாது. அவள் வந்திருப்பாளா அல்லது வராவிட்டால் அவளை பற்றி ஏதாவது தகவலாது கிடைக்கும் என்று எண்ணியவனுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. அப்புறம் அண்ணா, நீங்கள் எப்போ சென்னையிலுக்கு வரீங்க என கேட்டாள். இன்னும் 10 நாளில் வந்துடுவேன், என்ன விஷயம் என கேட்டான். எனக்கு எம்பிஏ அட்மிஷன் டேராடூனில் கிடச்சிருக்கு, அது விஷயமா நானும் மன்னனும் இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம், 10 நாளில் வந்துடுவேன் என்றாள். வாழ்த்துக்கள் சாரு என்று அவளிடம் மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு, சரி ஸ்ரீ வர்றதாக்கு உனக்கு ஃபோன் பண்ணால் எனக்கு தகவல் கொடு என்று சொல்லிவிட்டு ஏமாற்றம் நிறைந்த மனத்துடன் தன் நாட்களை ஓட்டினான். அவனுக்கு ஒரு வேலையும் ஓடவில்லை. ஸ்ரீ, நீ எப்படி இருக்கிற? ஒரு ஃபோன் கூடவா உன்னால் செய்ய முடியல? என் நினைவே உனக்கு வரலையா? நான் பரிதவிக்கிறது போல உனக்கு அந்த தவிப்பு இல்லையா? ஏன் என ஆயிரம் ஆயிரம் ஏன்கள் அவனுக்குள் படையெடுத்து அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தன. ஒரு இயந்திரத்தனத்துடன் நாளை கடத்தி கொண்டிருந்த கௌதம் ட்ரைனிங்கை முடித்து கொண்டு நேராக அலுவலகத்திற்கு சென்றான். அவன் வேலைகளை முடித்து கொண்டு மாலையில் தன் வீட்டிற்கு வந்தவன் கதவை திறந்ததும் ஸ்ரீமதியின் கையெழுத்துடன் இருந்த கடிதம் அவனை வரவேற்றது. விளக்கை போட்டவன் கண்களில் கதவருகில் இருந்த கவர் தென்பட்டது. என்ன என்று எடுத்து பார்த்தவன் ஸ்ரீமதியிடமிருந்து வந்திருப்பதை கண்டதும் கண்களில் ஒரு பிரகாசம் தெரிய அவசரமாக கடிதத்தை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். திரு கௌதம்ராம் அவர்களுக்கு, ஸ்ரீமதி எழுதி கொள்வது. நான் சுற்றி வளைத்து பேச விரும்பவில்லை, நேரடியாக விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். எனக்கு ஒரு நல்ல இடத்தில், வசதியான இடத்தில் திருமணம் நிச்சயமாகிவிட்டது. ஒரு வளமான வாழ்க்கை என்னை தேடி வரும்போது அதை நீங்கள் என்னை காதலிக்கிறீர்கள் என்ற ஒரு விஷயத்திற்காக ஒதுக்கி தள்ளுவது எனக்கு முட்டாள்தனமாகப்பட்டது. உங்களை என் வாழ்வில் நான் சந்தித்த நல்ல நண்பனாக எண்ணிக்கொள்கிறேன். இனி நீங்களோ நானோ ஒருவரை ஒருவர் நம் வாழ்க்கையில் சந்திப்பதை நான் விரும்பவில்லை. நான் அனைத்தையும் கனவாக எண்ணி மறந்துவிட்டு என் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டேன். நீங்களும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு புது வாழ்வை தொடங்க என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முடிவிற்காக நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்பவில்லை. என் நலனிற்காக இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக முழு மனத்துடன் ஏற்றுக்கொள்கிறேன் என கையெழுத்து கூட இல்லாமல் முடிக்கப்பட்டிருந்தது. வளமான வசதியான என்ற வார்த்தைகளுக்கு அடிக்கோடிட்டிருந்த அந்த கடிதத்தை படித்ததும் ஒரு நிமிடம் அவனது காலடியில் பூமியே நழுவியது போல இருந்தது. கண்களை ஒருமுறை நன்றாக தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தவன் கண்முன் எழுத்துக்கள் நர்த்தனம் ஆடின. ஒரு கணம் தலையை குலுக்கி தன்னை நிதானத்திற்கு கொண்டு வந்தான். தான் அறிந்தவள் இப்படிப்பட்டவளா என்று யோசித்தான். கண்டிப்பாக இருக்க முடியாது, அவள் அப்படிப்பட்டவள் அல்ல. இதில் ஏதோ குழப்பம் இருக்கிறது. பொறுமணமே, அவசரப்படாதே. ஒருவேளை முன்பொரு முறை விளையாடியது போல் சாருவின் வேலையாக கூட இருக்கலாம் என்று எண்ணினான். அவசரப்பட்டு அவளை தவறாக நினைத்துவிட்டு பின் அது உண்மையல்ல என்று தெரிந்தால் தன்னைத்தானே ஒரு நாளும் மன்னித்து கொள்ள முடியாது. பொறுமை, பொறுமை என ஆழ மூச்செடுத்தவன் முதலில் இதை தெளிவுபடுத்தி கொள்ள விரும்பினான். நேராகவே சென்று கேட்டுவிட வேண்டும் என்று எண்ணி கதவை பூட்டி கொண்டிருந்தவனின் மொபைல் ஒலிக்க எடுத்து பார்த்தான். சிவாவின் எண்ணை கண்டதும் அவசரமாக எடுத்தவன் அவன் பேசுவதற்கு முன்னால் சிவாவின் குரல் அவசரமாக ஒலித்தது. கௌதம், நீ எங்கே இருக்க என கேட்டான். அவனது குரலில் இருந்த பதட்டத்தை கவனித்தவன், வீட்டில் தான் இருக்கேன், ஸ்ரீ வந்திருக்காளா என்று கேட்டான். நீ முதல்ல இங்கே வா, இங்கே வந்து பேசிக்கலாம் என்றவன் ஃபோனை வைத்தான். சிவா என்ற அழைப்புடன் வீட்டினுள் நுழைந்த கௌதமை கண்டதும் சிவாவும் சாருவும் ஹாலில் எதிர்கொண்டனர். இருவருக்கும் கூட முகத்தில் ஏதோ குழப்பம் இருப்பது போல தோன்றியது. சாருவை ஒரு முறை பார்த்தவன், என்ன சிவா, ஸ்ரீ வந்தாளா? எனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. இது உண்மையாகவே அவ தான் எழுதினாளா, இல்லை சாரு நீ விளையாட்டுக்கு எழுதினியா? ப்ளீஸ் சொல்லு என்றான். அவனது பார்வையிலும் குரலிலும் நான் தான் எழுதினேன் என்று சொல்ல மாட்டாளா என்ற எதிர்பார்ப்பும் இந்த கடிதம் பொய்யாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலும் தெரிந்தது. அவள் அவசரமாக, நான் எழுதலண்ணா என்றாள் கவலையுடன். அதை கேட்ட கௌதமின் விழிகளில் தெரிந்த ஏமாற்றத்தை கண்டவளுக்கு மதியின் மேல் சொல்ல முடியாத ஆத்திரம் வந்தது. என்னடா இது, சாரு எனக்கு ஏதோ விளையாட்டுத்தனமாக உங்ககிட்ட சொல்லியிருக்கா, இப்படி சீரியஸாக லெட்டரெல்லாம் போடுவாளா? இந்த லெட்டர் உண்மைதான், ஸ்ரீமதி வந்ததும் உண்மைதான். ஆனால் நாங்கள் ரெண்டு பேருமே அவளை பார்க்கல. 5 நாளைக்கு முன்னால் வந்திருக்கா. எங்களுக்கும் அவள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கா. நாங்களும் நேற்று நைட்டு தான் வந்தோம். வாட்ச்மேன் இன்றைக்கி காலையில் தான் வந்து கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தார். உனக்கு ஃபோன் செஞ்சேன், ஆனால் நீ எடுக்கலை என சொல்லி தனக்கு வந்த கடிதத்தையும் எடுத்து கௌதமிடம் கொடுத்தான். அப்போது தான் வேலை அதிகம் இருந்ததால் மொபைலை சைலண்ட் மோடில் போட்டிருந்ததும் வீட்டிற்கு கிளம்பும் நேரம் மாற்றியதும் மிஸ்டு கால் பார்த்தபோது யாரிடமிருந்து வந்தது என வீட்டிற்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி கிளம்பியதும் நினைவு வந்தது. சிவா கொடுத்த கடிதத்தை பிரித்து படித்தான். கௌதமிற்கு எழுதிய அதே விஷயத்தை சாருவிற்கும் அவளுக்கு சொல்வது போல் எழுதியிருந்தாள். கடிதத்தை படித்து முடித்தவனின் கண்களில் தெரிந்த வேதனையை கண்ட சிவா தன் நண்பனை சேர்த்து அணைத்து கொண்டான்.
சாருவிற்கோ நடப்பது எதையுமே நம்ப முடியாமல் நின்றிருந்தாள். தன் அறைக்கு சென்றவள் ஒரு பேகை கொண்டு வந்து அவனிடம் கொடுத்தாள். அண்ணா, இதில் நீங்கள் மதிக்கு வாங்கி கொடுத்த பொருள் எல்லாம் இருக்காம், உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த லெட்டரில் இருந்தது என்றாள். சாருவின் கையில் இருந்த பேகை தன் கைகள் நடுங்க வாங்கி பார்த்தவனால் தன் கண்ணையே நம்ப முடியவில்லை. ஸ்ரீமதிக்கு தான் வாங்கி கொடுத்த புடவைகள் முதல் சின்ன சின்ன பரிசுகள் வரை அனைத்தும் இருந்ததை கண்டான். இல்லை, இதில் இன்னும் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று மனம் மறுபடி சொல்லி கொண்டிருந்தாலும் அதை ஏற்காத மூளை, இதோ பார் எத்தனை ஆதாரங்கள் என்று கெக்கல் கொட்டி சிரித்தன. தன் உடலின் பாரத்தையே தாங்காதவன் போல் தள்ளாடியவன் கால்கள் பலம் இழக்க அருகிலிருந்த சோஃபாவில் தோப்பேனா விழுந்தான். தனக்கு இப்படி ஒரு நிலை வரும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. எத்தனை ஆசையுடன் தன் பெற்றோரிடம் பேசி சம்மதம் வாங்கினேன், இந்த விஷயத்தை நம்பி அவர்களும் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களே, அந்த சந்தோஷ செய்தியை அவரிடம் சொல்ல எவ்வளவு ஆவலாக இருந்தேன். ஆனால் எல்லாம் பாலைவனத்தில் தெரியும் காணல் நீராக போனதே என்று எண்ணி மருகினான். வேதனையுடன் கண்களை மூடியவன், சாரு, உன்கிட்ட ஸ்ரீமதி வீட்டு அட்ரஸ் இருக்கா என்று வேகமாக கேட்டான். இருக்குண்ணா, ஆனால் எதுக்கு கேட்குறீங்க என்றாள். எதுக்கு கௌதம், நீ அவள் வீட்டுக்கு போக போறியா, அங்கே போய் அவமானப்பட போறியா என கோபத்துடன் கேட்டான். ஆமாம் சிவா, நான் ஸ்ரீயை போய் நேரில் பார்க்க போகிறேன். அவளுக்கு கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை, அதனால தான் இப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா என தன் வேதனையை மறைத்து கொண்டு அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்றே அவனது மனம் சிந்தித்தது. முட்டாள் மாதிரி பேசாத கௌதம், அப்படி அவளுக்கு யாருடைய வற்புறுத்தலும் இருப்பது போல தெரியல. அப்படி இருந்திருந்தா இவ்வளோ தூரம் தனியாக வந்திருப்பாளா, வந்தவ உன்னை பார்க்காம போயிருப்பாளா என்று கேட்டான். அவளோட காதலே பொய்யோன்னு தோணுதுன்னா, அவளோட சுயரூபம் நமக்கு தெரியாமல் இத்தனை நாளாக நம்மளையெல்லாம் நல்லா ஏமாத்திருக்கா, அவள் புத்தி இப்போவே தெரிஞ்சு போச்சுன்னு சந்தோஷப்படுங்க என்று ஆத்திரத்துடன் கத்தினாள் சாரு. இருவரும் மாறி மாறி ஏதேதோ சொல்லி கொண்டிருந்த போதும் கௌதமின் மனம் அதை ஏற்கவில்லை. என் ஸ்ரீ அப்படிப்பட்டவள் அல்ல, அவளுக்கு வேறு ஏதோ பிரச்சனை என்றே அவன் மனம் அறிவுறுத்தி கொண்டிருந்தது. சாரு, நீ ஸ்ரீயோட அட்ரஸ் கொடு, நான் இப்போவே கிளம்புறேன், நேரில் பார்த்து தெரிஞ்சுக்காம எந்த முடிவுக்கும் வர நான் தயாராக இல்லை என்றான். அவனது உறுதியை பார்த்த சிவா தன் நண்பனை இந்த நிலையில் தனியாக விட மனமில்லாமல், நாங்களும் உன்னோட வரோம், நீ தனியாக போக வேண்டாம் என்றதும் இருவரையும் பார்த்தவன், தேங்க்ஸ்டா என்றான் குரல் தழுதழுக்க. என்னடா இதுக்கு போய், வா கிளம்பலாம் என்று மூவரும் சிவாவின் காரிலேயே கிளம்பினர். விடியும் நேரம் மதுரையை அடைந்தனர். அங்கிருந்து ஸ்ரீமதியின் ஊருக்கு சென்று சேர்ந்து அவர்களது வீடு இருந்த தெருவை அடையும் போது நன்றாகவே விடிந்திருந்தது. வீட்டு திண்ணையில் அமர்ந்திருந்த ஒரு பெரியவரிடம் எண்ணெய் வீட்டு எண்ணெய் சொல்லி சிவா விசாரிக்க, கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்களா, கல்யாணம் தான் நேற்றே முடிஞ்சிடுச்சு என்று வெளியே வாழை மரம் கட்டியிருந்த ஸ்ரீமதியின் வீட்டை சுட்டி காட்டினர். வாசலில் பந்தல், பெரிய கோலம், விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க கல்யாண வீட்டிற்கு தேவையான அனைத்து அம்சமும் பொருந்தியிருந்த வீட்டை திரும்பி பார்த்தான் கௌதம். அவனது கண்களில் தெரிந்த வலி, வேதனை சொல்ல வார்த்தைகளின்றி தவித்தான். அவனை கண்ட சாரு வேகமாக கதவை திறந்து கொண்டு இறங்கினாள். அருகில் வந்த சிவா, சாரு எங்கே போற என்றான். போகிறேன், போய் அந்த துரோகியை நம்பினவனை ஏமாத்துட்டு வசதியான ஒருத்தன் வந்ததும் உன் காதலையும் காதலிச்சவனையும் மறந்துட்டு கல்யாணம் செஞ்சிட்ருக்கியே, அவனுக்காவது கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்து சொல்லிட்டு வரப்போகிறேன் என்று கோபத்தோடு கிளம்பினாள். சிவா சட்டென அவளது கையை பற்றி நிறுத்தினான். சாரு, நாம கௌதமுக்கு தான் துணையாக வந்தோம், இது அவன் சம்மந்தப்பட்ட விஷயம், அவன் தான் எந்த முடிவையும் எடுக்கணும் என சொல்லிவிட்டு தனது நண்பனை பார்த்தான். அவன் காரை விட்டு இறங்கவே இல்லை. நிமிடத்தில் தன் தேவதை பெண் தன் மதிப்பில் தரமிழந்து நிறமிழந்து போனதை அவனால் ஜீரணிக்க முடியவில்லை. கண்களை இறுக மூடி அமர்ந்திருந்தவன் கண்களை திறந்தான். அதில் தெரிந்த வேதனை வலியை கண்ட இருவருக்கும் அவனை என்ன சொல்லி தேற்றுவது என்று தெரியாமல் திண்டாடினர். சிவா, நம்ம கிளம்பலாம் என்றான். அண்ணா நீங்க என்ற சார்வை கையை உயர்த்தி அவள் சொல்ல வந்ததை தடுத்தான். ப்ளீஸ் சாரு, இனி அவளை பற்றி பேச வேணாம், அவளோட விருப்பப்படி ஒரு நல்ல வளமான வயதிற்காலத்தை அவள் ஏற்றுக்கிட்டு இருக்கா, இது அவளோட முழு மனசோட தான் நடந்திருக்கு, இல்லைன்னா அவள் கடைசி நேரத்தில் எனக்கு இந்த கடிதம் கிடைக்கும்படி செஞ்சுருக்க மாட்டாள், எனக்கு ஒரு ஃபோனாவது செஞ்சு சொல்லியிருப்பா, அவள் நினச்சபடி அவள் சந்தோஷமாக வாழட்டும், நாம் கிளம்பலாம் என்று சொல்லிவிட்டு கண்களை மூடி சீட்டில் தலை சாய்ந்து அமர்ந்தான். ஒரு நொடி பொழுதில் ஒரு மனிதன் இவ்வளவு உடையவனாக மாற முடியுமா? நேரில் பார்த்திராவிட்டால் இரண்டு பேரும் நம்பியே இருக்க மாட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவனது உலகம் தலைக்கீழாய் சுழலத் தொடங்கியது போல் இருந்தது அவனது நடவடிக்கை. ஸ்ரீமதியின் மேல் இருந்த நம்பிக்கை வேறு வழியே இல்லாமல் சிறிது சிறிதே அவநம்பிக்கையாகி அதற்கும் மேற்பட்ட நிலையில் கோபமாகி முடிவில் கடும் கோபத்துடன் கூடிய வெறுப்பாக அவனது மனத்தில் மண்டியது. சாருவியின் மனத்திலோ கோபத்தை கொழுந்துவிட்டு எரிந்தது.
ஸ்ரீமதி, உன்னை வாழ்நாள் முழுவதற்கும் எங்களால் மறக்க முடியாத அளவிற்கு ஒரு காயத்தை எங்கள் மனத்தில் ஏற்படுத்திவிட்டாய். உன்னை யார் மன்னித்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நீ மீண்டும் என் கண்ணில் படாமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது என எண்ணிக்கொண்டே ஸ்ரீமதியின் வீட்டை பார்த்து கொண்டே காரில் ஏறினாள். சென்னை வந்து அடைந்ததும் சிவா கௌதமை தனியாக இருக்க விடியவில்லை. தன்னுடைய எண்ணனை தன் வீட்டிலேயே வைத்து கொண்டான். 10 நாட்கள் வேலைக்கு போகாமல் வீட்டிலேயே அடைந்து கிடந்தான். அலுவலகத்திலிருந்து ஃபோன் மீது ஃபோன் வந்து கொண்டிருந்தது. அவனுக்கு உடல் நலமில்லை என்று கூறி தன் அலுவலகத்திற்கும் விடுப்பெடுத்து கொண்டு சிவா கௌதமின் உடனேயே இருந்தான். 10 நாட்களில் அவனிடம் தெரிந்த மாற்றம் உடல் இழைத்து கவலையுடன் சிரிக்க மறந்தவனாக எந்நேரமும் கண்களில் ஒரு வேதனையுடன் அமர்ந்திருந்தவனை பார்த்தவன் அவனுக்கு தெரியாமல் அவனது பெற்றோருக்கு தகவல் தெரிவித்து வரவழைத்தான். தங்களது மகன் இப்படி இருப்பதை பார்த்ததும் அவனது பெற்றோர்கள் அவனது வாழ்க்கை இப்படியே சூன்யமாக இருந்துவிடுமோ என்று பயந்தனர். தன் தாயின் கண்ணீரை பார்த்தவன் சிறிது சிறிதாக அவர்களுக்காக தன்னை தேற்றிக்கொள்ள ஆரம்பித்தான். முழுதாக 1 மாதத்திற்கு பிறகு அலுவலகம் செல்ல துவங்கினான். மாலையில் வந்தவன் தன் அன்னையிடம் அமர்ந்து பேசி கொண்டிருப்பான். மேலும் 1 மாதம் ஓடியது. தனக்காக கொஞ்சம் மாறியிருக்கும் மகனை முழுவதுமாக மாற்ற அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க எண்ணினார் சிவகாமி. இதை தன் கணவரிடம் கூற, இது யோசித்து செய்ய வேண்டிய விஷயம், கௌதமிடமே நேரடியாக நான் இதை பற்றி பேசுகிறேன் என்று கூறினார். அதன்படி பேசவும் செய்தார். ஆனால் அவனோ தன்னை வெகு நாட்களாக லண்டன் ப்ராஜெக்ட் ஒன்றிற்காக கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் தான் தான் அதை தள்ளி போட்டுக்கொண்டே வருவதாகவும் கூறினான். இப்போது அதை ஒப்புக்கொண்டு 2 வருடம் லண்டன் சென்று வர முடிவு செய்திருப்பதாகவும் தன் மனம் மாற கொஞ்சம் அவகாசம் கொடுக்கும்படியும் கேட்டான். அவனது பெற்றோரும் அவனது நலனை முன்னிட்டு அவன் மீதிருந்த நம்பிக்கையில் சம்மதித்தனர். அவர்களுக்கு நன்றி கூறிவிட்டு தான் திரும்பி வந்ததும் மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் என்றும் அதற்கு தான் சம்மதிப்பதாகவும் கூறிவிட்டு கிளம்பிச் சென்றான். தொடரும்.